ஹலோ சிலங்க, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம், அந்த அரபிக் குத்து சாங் எப்படி எடிட் பண்ண தான் பார்க்க போறோம். லிரிக்ஸ் வச்சு வீடியோ ஸ்லோ மோஷன் பண்ணி ஹைட் மோஷன்ல அதுக்கேற்ற பீட் எல்லாம் கொடுத்து நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் ஃபைல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு, வேற டெலிகிராம் சேனலையும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் 100 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூலாம் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம சேனல் வந்து 10K அடிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இப்போ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 9.925K சப்ஸ்கிரைபர் இருக்கு. ஸோ 10K அடிக்கிறதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எடிட்டிங் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில், ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ண சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்களே பார்த்து தெரியும் 9.925 நான் இந்த வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ இருந்துச்சு. ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம 10K வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம எதில் எடிட் பண்ண போகிறோம்னா அலைட் மோஷன் தான். அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன் காண்டி விஸ்கோனர் ஆப்பில் போய் ஸ்லோ மோஷன் மட்டும் போட போகிறோம். ஸோ விஸ்கோ ஆப் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா, விஸ்கோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுங்க. கொடுத்தா உங்கள் கேலரியில் இருக்க எல்லாம் ஷோ ஆகும் ஃபோட்டோஸ். ஸோ ரைட் சைடில் தான் வீடியோஸ் இருக்கும், வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் 2 அமௌண்ட் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, 2 அமௌண்ட் வந்து ஸ்லோ மோஷன் போட போகிறோம். ஆனால் அதில் வந்து 1 அமௌண்ட் மட்டும் ஸ்லோ மோஷன் போட்டு வந்து சொல்லி தரேன். ஓகேங்களா, ஸோ அது வந்து எந்த அமௌண்ட்னா ஃபேன்சி ஸ்டெப்ஸ் அந்த அமௌண்ட் தான். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நான் வந்து ஸ்லோ மோஷன் போட்டு சொல்லுங்கள். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ப்ளே ஆகும், அதுக்கப்புறம் பேக் அடிச்சா விட்டிங்கன்னா அது நார்மலாகிடும். ஸோ நீங்கள் அந்த இப்போ நான் இந்த எமோட் இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இம்போர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் அந்த எமோட் வந்து வந்துடும். ஸோ கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுத்தா ஃப்ரண்ட் பேஜில் வந்துடும். லெஃப்ட் சைடில் டாப் காணலுக்கு தான் இப்போ இம்போர்ட் பண்ண இமேஜ் சி வீடியோ, அதை கிளிக் பண்ணி கீழே எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிளாக் கலரில். ஸோ அதை கொடுங்க. கொடுத்த இந்த பேஜ் வரும். இதில் வந்து டூல்ஸ் போங்க. டூல்ஸ் போயிட்டு வால்யூம் இருந்துச்சுன்னா வால்யூம் குறைச்சிருங்க, அப்படி இல்லைனா ஸ்பீடு போங்க. ஸ்பீட் போயிட்டு 0.3 இல்லைனா 0.4 வச்சுட்டு டிக் கொடுத்துங்க. சரிங்களா, உங்களுக்கு எந்த ஸ்லோ மோஷன் நல்லாயிருக்குமோ கொடுங்க. ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்மூத் ஆனில் இருக்கட்டும். டிக் கொடுத்துட்டு ரைட் சைடில் மேலே நெஸ்ட் இருக்கும், அந்த நெஸ்ட்டை கொடுத்துருங்க. நெஸ்ட்டை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. போஸ்ட் டு விஸ்கோ ஆனில் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து டக்குன்னு எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ டைம் ஆகாது, டக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். நீங்கள் 2 அமௌண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணிடுங்க, பேக் வந்துருங்க. இது வந்து உங்கள் கேலரியில் விஸ்கோன் ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆயிரும். ஸோ பேக் வந்துட்டு அலைட் மோஷன் போங்க. நான் கொடுத்த எக்ஸாம்பிள் ஃபைல் 2 இருக்கும், 2 இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அரபிக் குத்துக்கு போங்க. அரபிக் குத்து லிரிக்ஸ் 2 ஆகும். சரி, ஃபஸ்ட்டு அரபிக் குத்து அப்படிங்கிற எக்ஸாம்பிள் ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம 2 விதமாக வீடியோ ஆட் பண்ணலாம். ஒன்று கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போய் பண்ணுறது, இன்னொன்று நம்ம ஆட் பண்ணி நான் கொடுத்துருக்க லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயர்லேருந்து எஃபெக்டை அப்படியே காப்பி பண்ணி அங்கே போடுறது. ஆனால் நீங்கள் இந்த 2 சொன்ன மெத்தட் தான் பெட்ரு. ஏன்னா கலர் அண்ட் ஃபில் போய் ஆப்ஷன் ஆட் பண்ணும்போது நீங்கள் இந்த 9:16 ரேஷியோவில் வீடியோ வந்து நீங்கள் தனியாக எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா என் மொபைல் எவ்வளோ லேக் ஆகுது பார்த்தீங்களா, 6 GB ரேமு, 128 GB ஸ்டோரேஜ், ரெட்மி நோட் 9 ப்ரோ தான். மொபைல் வாங்கி 1.5 வருஷம் ஆகுது, இன்னும் மே வந்துச்சுன்னா 2 வருஷம் ஆயிரும். ஸோ நான் வந்து சொல்லியே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா, இந்த எமோட் வீடியோ இருக்குல்ல நம்ம ஸ்லோ மோஷன் எடுத்தோம், அதை வந்து 9:16 ரேஷியோக்கு நீங்கள் தனியாக எடுத்துக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட் எடிட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணி நம்ம அந்த எமோட் லேயருக்கு பார்த்திங்களா சாங்குக்கு மேலே லேயரை கிளிக் பண்ணி கலர் ஃபில் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, ஸோ அதில் கேலரிக்கு போக ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் இந்த வீடியோ ஷோ ஆகும். நீங்கள் அதை கொடுத்து ஆடு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகும். ஆனால் நீங்கள் 9:16 வயசோ தனியாக எடுக்கணும். அது இல்லாமல் இன்னொரு என்னென்னா, ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நம்ம கேலரி உள்ள வீடியோ ஷோ வந்துருமா, விஸ்கோ கொடுங்க. விஸ்கோவில் அந்த ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க தனியாக. சரிங்க, தனியாக ஒரு புதுசாக ஒரு லேயர். ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா ஆட் பண்ணிவிட்டு அந்த லேயரை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க மேலே இருக்கும். ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் மேலே ஆப்ஷன் மட்டுங்க கொடுத்து ஃபில் டு காம்போசிஷன் ஏரியா, அதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் 3rd ஆப்ஷன் வச்சு ஃபுல்லாக ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, நான் என்னோடய லேயருக்கு பார்த்தீங்களா, நான் ஒரு கொடுத்த லேயரு. ஸோ அதில் போய் எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணுங்கள். சாங்குக்கு மேலே உள்ள லேயரில் போய் எஃபெக்டில் போயிட்டு ஐயோ அந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ண தெரியுமா அந்த லேயரில் பேஸ்ட் பண்ணிங்க. சரிங்களா, அதுக்கு முன்னாடி அந்த நான் வந்து புக் மார்க் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் சி, அதுக்கு அங்கே இருக்கிறத வந்து டெலிட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எஃபெக்டை காப்பி பண்ணி அப்படியே நம்ம இப்போ ஆட் பண்ண தெரியுமா அந்த லேயரில் போய் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க லேயரை டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிட்டு வேறு கீழே ட்ராக் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்க, இல்லை மேலே வைக்கணாலும் வச்சுக்கோங்க, நான் கீழே ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வேறு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, அடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டி லேயராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அதுலேயுமே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம எடுத்த எமோட் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஒரு எமோட் ஸ்லோ மோஷன் எடுத்தோம்னா அதை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். அதுக்கு என்ன வழின்னா, ஏதாச்சும் ஒரு லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் எல்லாருக்கும் வைக்க தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் ஒருக்க சொல்லி காமிச்சிக்கிறேன். இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கலர் அண்ட் ஃபில் மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் மேலே கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் ஆட் பண்ணிங்க. அப்படி இல்லைனா இதில் இந்த லேயரில் ஏதாச்சும் ஒரு லேயரில் போய் எஃபெக்ட் இருந்தால் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா,
எஃபெக்ட் எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரே எஃபெக்ட் தான், வேறு எஃபெக்ட்லாம் எஃபெக்டில் போய்ட்டு லெஃப்ட் சைடில் கீழே கொடுத்து காப்பி எஃபெக்ட்ஸ் காப்பி பண்ணிட்டு இந்த லேயர் எல்லாமே டெல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த லேயர் எல்லாத்தையுமே டெல் பண்ணிடுங்க. கிச்சு கிச்சு இந்த மாதிரி நான் மொத்தமாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப ஆகாது. இந்த வீடியோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் போகும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியதுக்காண்டி தான் இது பண்ணுறேன். ஸோ மொத்தமாக டெலிட் பண்ணி விட்ருங்க. மேலே டெலிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ டெலிட் பண்ணிடுங்க. இது லாஸ்ட்டு நான் வந்து சேனலோட இது வர்றதுனால தான் அதை வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதுக்குள்ள தான் எமௌண்ட் வந்து ஆட் பண்ணுவோம், அந்த பீட் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டுக்கு ஏற்றப்பில். ஸோ ப்ளஸ் ஐக்கன் கொடுங்க, கொடுத்து வீடியோஸ் கொடுங்க. நம்ம கேலரியில் விஸ்கோவில் இப்போது ஒரு வீடியோ சூட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபில்டர் காம்போசிஷன் ஏரியா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுட்டு நான் புக் மார்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ப்ளே பட்டங்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடு ஏரோக்கு பார்த்தீங்களா, அந்த ஏரோ கொடுத்தா அடுத்த புக் மார்க் போவோம், அந்த ஏரோ கொடுத்தா அடுத்த புக் மார்க் போவோம் சரிங்களா. அப்படி அப்படி மூவ் பண்ணி நீங்கள் வந்து எமோ டைப்பும் கட் பண்ண போகிறீங்க, தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ அடுத்த புக் மார்க் கொடுத்து அங்கே போமா, அதை கிளிக் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிங்க ரெண்டா. ஸோ அந்த இப்போ அமௌண்ட் ஆட் பண்ண கொடுத்து ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அடுத்த அந்த ஏரோ கொடுத்தீங்கன்னா அடுத்த புக் மார்க் போவோம், இல்லை நீங்கள் மூவ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் தள்ளி வச்சு கட் பண்ணுறேன். எதுக்கு தள்ளி வச்சு கட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எமௌண்ட் வந்து அப்போ தான் ஸ்லோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்படி வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பீட்டுக்கு ஏற்றப்பில் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு கட் பண்ணதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்லோ மோஷன் போட்டுட்டு டக்குன் ஸ்பீட் வந்துட்டு ஸ்லோ ஆகும் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் வந்து இதில் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதுக்காண்டி தான் நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு கட் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த புக் மார்க் ஏற்றப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த புக் மார்க் பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அந்த புக் மார்க் அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டுக்கும் சென்ட்ரில் ஒரு லேயர் இருக்கணும், அடுத்த ரெண்டுக்கும் சென்ட்ரில் ஒரு லேயர் இருக்கணும், அடுத்த சென்ட்ரு கிரண்ட்லேயும் லேயர் இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பீட்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு விட்றேன் ஓகேங்களா, ஏன்னா டைம் ரொம்ப இழுக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக போட்டு விட்றேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 8.2x ஸ்பீடில் போட்டு விட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீடாக கட் பண்ணி எல்லாம் முடிச்சுற மாதிரி காமிச்சிடும். ஸோ இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே டோட்டலாக ஃப்ரெண்ட் வாங்க. ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம கட் பண்ண லேயர் எல்லாத்தையும் அந்த எஃபெக்ட்டை அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, எஃபெக்டில் போய்ட்டு லெஃப்ட் சைடில் கிழக்கு பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட். இப்படியே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சு எல்லா லேயருக்கும் பண்ணிடுங்க ஓகேங்களா. மொத்தம் 3, 6, 9 லேயர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரியல, அப்படி எல்லா லேயருக்குமே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா லேயருக்குமே நீங்கள் ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ணிட்டே வந்தால் போதும். அப்படி இல்லைனா நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி கொடுத்துருந்த தெரியுமா ஒரு லேயர். ஸோ அதை நீங்கள் இந்த எமௌண்ட்டெல்லாம் நீங்கள் தனித்தனியாக பண்ணிவிட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இப்படி பண்ண வச்சேன், அப்படி பண்ணதுக்கு நீங்கள் இப்படியே பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக முடிஞ்சுனா இதையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு விட்றேன். சேம் ப்ராசஸ் தான் அப்படி கண்டினியூ பண்ணிடுங்க ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 7x ஸ்பீடில் போட்டு விட்ருக்கேன். ஸோ இல்லை அதுக்கு அப்படியே எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரோவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு எதாவது எமௌண்ட் ஆட் பண்ணணும்னு தோணிச்சுனா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சாங் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ ப்ளே பண்ணி காமிக்க அப்படி ஹேங் ஆகும் மாதிரி தெரியும், லேக் அடிக்க தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் பார்க்கணும். நான் கரெக்டாக எல்லாமே புக் மார்க்லாம் கரெக்டாக தான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. நீங்கள் சாங் மட்டும் நான் ஆட் பண்ணிக்க சாங் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 30 செகண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி முடித்த உடனே நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணதுனால இது வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணலை, இது கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அரபிக் குத்து லிரிக்ஸ் அதுக்குள்ளே போங்க. ஐயோ சாரி, நான் சலிமாவுக்குள்ளே போயிட்டேன். சரி, பேக் வந்துட்டு அரபிக் குத்து லிரிக்ஸ். இந்த வீடியோ எப்போ எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 12:00 எடுத்துகிட்டு இருந்தேங்க விடிய காலம், அதாவது இன்றைக்கு காலையில் இல்லை நேரத்தை நைட்டும் கூட அப்படிச்சு கூட சொல்லலாம். ஸோ அரபிக் குத்து லிரிக்ஸ்க்குள்ளே போவோங்க. அதில் கேடி கனி வைட்டிங் ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் நேம் கொடுத்துக்கலாம். லிரிக்ஸ்குள்ளே தான் எல்லா லிரிக்ஸுக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் லிரிக்ஸ்குள்ளே போய்ட்டு எடிட் குரூப் கொடுங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் டெஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஃபாண்ட்டு வந்து இருக்காது. ஸோ அந்த ஃபாண்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்க. இம்போர்ட் பண்ண தெரியலனா வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் அது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் வந்து எதில் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு நான் ஃபாண்ட்டு அந்த ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்ட்டை வந்து நான் இப்படி இருக்கும் TO.OTF அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இம்போர்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி மட்டும் எடிட் டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டு கொடுத்தா போகிறோம், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அது வந்து அப்ளை ஆகிரும். ஸோ பிரச்சனை இல்லை ஓகேங்களா. இதுதான் நான் வந்து லிரிக்ஸ்க்கு வந்து எடிட் பண்ணது. ஸோ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே சாங்குக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயரில் வந்து இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. போய்ட்டு கலர் அண்ட் ஃபில் அந்த லேயர் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கொடுத்து அந்த வீடியோ ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்து இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை ஆட் பண்ண போதும். ஸோ இதில் நீங்கள் வந்து தனியாக ஒன்றும் பண்ணண்டாம், நீங்கள் வந்து இதை ஆட் பண்ண போகிறோம். அதில் ஒரு எஃபெக்ட் இருக்குது, அது என்ன எஃபெக்ட்னு கேட்டிங்கன்னா ப்ளர் எஃபெக்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து இப்போ அலைட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ அலைட் மோஷன் ஒரு ஃபோல்டர் நடக்கும். ஸோ இருங்க நான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி கேமிங்க. ஓகே, இதுதான் அந்த அலைட் மோஷன். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இந்த லேயரில் ஆட் பண்ணணும், அப்புறம் பின்னாடி இன்னொரு லேயர்லையும் ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் இந்த ரைட் சைடு தள்ளி வந்தீங்கன்னா இன்னொரு லேயர் இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி இந்த லேயர் தான். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதுவே ஸ்ப்ளிட்டாக ஆட் ஆகிரும், நீங்கள் ஸ்ப்ளிட்டில் ஒன்று பண்ண வேண்டாம்.
ஸோ ஃபினிஷ் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், இதில் வந்து எந்த வித லேகுமே இருக்காது. நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? வெயிட். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் வந்து வீடியோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த மூணு மேலே ஒரு மூணு எஃபெக்ட் இருக்கும் ரெக்டாங்கில், அதை நீங்கள் வந்து லாஸ்ட் வர இழுத்து விட்டுக்கோங்க, ஓகேங்களா? நான் இந்த இன்ட்ரோ தான் இழுத்து விடல, ஸோ நான் மோட்டர் வரைக்கும் நான் எஃபெக்ட் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வேணாம், உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் முடிஞ்சு. ஸோ நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் சிலங்களா, பாய் பாய். ஸோ அதான் வீடியோ ப்ளே பண்ணிட்டேன். ஸோ காப்பி ரேட் இருக்கிறதுனால தான் நான் வந்து மியூசிக் கட் பண்ணி போட்டேன், மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ ஓகே, பாய் பாய் சிலங்களா. அடுத்து ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன வீடியோ போட போகிறோன்னா தெரியல, ஏதாவது ஒரு வீடியோ போடணும், புஷ்பா போடுவேன், அப்படி இல்லைனா சோலோ எடிட்னு ஒன்று இருக்குது அது போடுவேன், ஓகேங்களா? சரி, பாய் பாய்.